மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம அன்றாட உணவு முறையில் சிக்கன் வந்து ஒரு பெரும் பங்கு வகிக்குது. குறிப்பாக சொல்லணும்னா அந்த பிராய்லர் சிக்கனு. ஸோ எந்த கடையில் போய் எடுத்துக்கிட்டாலும், நம்ம வீட்டில் எடுத்துக்கிட்டாலும் பிராய்லர் சிக்கன் இல்லாமல் நம்ம சாப்பிட்றது இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையாக இருக்குது. இதை வந்து யோசனையோடு தான் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். இதில் நிறைய ஐயப்பாடுகள் இருக்குது. இன்றைக்கி இந்த ஐயப்பாடை போக்குற விதமாக நாங்கள் நேராகவே ஒரு கோழிப்பண்ணைக்கு வந்து போயிருக்கிறோம். அந்த கோழிப்பண்ணையில் போய் இதோட வளர்ப்பு முறையை பற்றியும், இந்த தொழிலை எவ்வளோ லாபகரமாக பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோ வழியாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோழிப்பண்ணையை அப்போ கவர் பண்ணி ஒரு வீடியோ வந்து போட போகிறோம். ஆமாம், அது எப்படியாவது நம்ம அந்த கோழிப்பண்ணை எடுத்து போடுறோம். வீடியோ எடுத்து போடணும், மக்களுக்கு தகவல் கொடுக்கணும். எடுக்கிறோம், போடுறோம். ஆமாம், மக்களே உங்களுக்காண்டி தான். நம்ம திருமாஞ்சோலையில் அமைஞ்சிருக்கிற இந்த கோழிப்பண்ணைய அண்ணன் தான் வச்சு நடத்துகிறாப்புல. இவரோட எக்ஸ்பிளனேஷன் கேட்டுட்டு எப்படி எப்படி பண்ணுறாங்கிறத பார்ப்போம். அண்ணன், உங்களோட பேர், எந்த இடத்துல அமைஞ்சிருக்குங்கிறத தகவல் கொடுக்குறேன். வணக்கம் பிரதர். என்னோடய பேர் வந்து புதாஸ். இது வந்து திருமாஞ்சோலை கிராமம், அரசனூர் வில்லேஜ். இந்த ஃபார்ம் எடுத்து ஒரு வருஷம் ஆச்சு. இந்த ஃபைல ஃபார்ம், இந்த ஃபார்ம் பேர் எதுவும் இருக்கா? என்ன பேர் தான் புதாஸ். புதாஸ் தான் ஃபார்ம் பேர். ஆமா, செட்டு சரியான பிரம்மாண்டமா இருக்கு. இது செட்டோட நீள அகலம் என்ன? இது வந்துட்டு வித்து வந்துட்டு அகலம் வந்துட்டு 17 அடி தான். 17 அடி நீளம் வந்துட்டு 220 அடி. 220? ஆமா, ஒரு செட்டு. ஒரு செட்டு மூணு செட்டு கால் பண்ணிருக்கீங்க. மொத்தமா மூணு செட்டு போட்டுருக்கீங்க. ஆமா. இது இந்த இதில் உள்ள கோழி குஞ்சுகள் எல்லாமே எப்படி நீங்க இது பண்றீங்க? இது வந்துட்டு கம்பெனி நிறையா இருக்குது, சிவனாக இருக்குது. இப்போ நான் வந்து சாமி கரைக்கியிருக்கேன், சாமி ஃபீட்ஸ். சரி, அவங்க வந்துட்டு 20 நாளைக்கு ஒரு தடவை நம்மளுக்கு வந்து குஞ்சு இறக்குவாங்க. சரி, ஸ்டார்டிங் நம்ம என்ன பண்ணணும்னா தார்பாய் எல்லாமே கவர் பண்ணிடணும் கீழே. சரி, ரவுண்ட் அடித்து பேப்பர் விரித்து ஹீட்டு ஃபீட்ஸ் எல்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க. மெடிசன் எல்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க. சிக்ஸ் அவங்களே வந்து இறக்கிடுவாங்க. எத்தனை நாள் சிக்ஸ் தருவாங்க அவங்க? அவங்க வந்துட்டு ஒரு நாள் குஞ்சு தான் கொடுப்பாங்க. ஓகேண்ணா. பிறந்த குஞ்சு 10 மணி நேரத்தில் கொஞ்சம் டெலிவரி பண்ணுவாங்க நம்மளுக்கு. அதுக்கு தேவையான ஹீட்டு, அந்த ஃபீடு, அதுக்கு தேவையான வெள்ளை தண்ணி இதெல்லாம் போட்டு பேப்பர்லாம் விரித்து மஞ்சி குட்டி பேப்பர்லாம் விரித்து ரவுண்ட் அடித்து ரெடி பண்ணி வச்சுருப்போம். குஞ்சு வந்து என்ன இறக்குனதும் அது ஆட்டோமேட்டிக் அதான் தீவனம் எடுக்க ஆரம்பிச்சு. சரி, அப்போ என்ன பண்ணணும்னா லைட் ஆல்ரெடி 230 வாட்ஸ் பல்ப். ஒரு ரவுண்டுக்குமே ஒரு 5 ரவுண்டு அடிப்போம். இதை வந்து 2900 குஞ்சு இருக்குது, மொத்தம் 8500 குஞ்சுக்கு மேலே இதில். ஓகேண்ணா. இந்த ரவுண்ட் அடித்து ரெடி பண்ணி வச்சுருப்போம். அவங்க வந்துன்னா எல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் நம்ம நைட்டு வந்து ஒரு வாரத்துக்கு 4-5 நாளைக்கு என்ன பண்ணணும், அதை தட்டி விடணும். ஒன்று மேலே ஒன்று படுத்தா இறப்பு அதிகமாகும். அதனால அதை தட்டி விட்டு கழிச்சிக்கிட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக தண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கும், தீவனம் எடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மறுநாளே அந்த பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிடணும், உள்ளே இருக்க பேப்பர். ஏன்னா அதில் எச்சம் அதிகமாக இருக்கிறதுனால திருப்பி அது திங்க ஆரம்பிக்கும், அது நோய் பரவும். அது ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம மஞ்சள் லைட்டை கழிச்சு விட்டுட்டு இந்த மாதிரி புதுசு எப்படி செட் பண்ண போய் நம்ம செட் பண்ணியிருக்கோம்ல, இந்த மாதிரி வந்து ஷேப்பாக வந்து ட்ரிங்கராக இருக்கணும், ட்ரிங்கராக இருக்கணும். அதுக்கப்புறம் ஃபீடிங் வைக்கணும். இது வந்து ஒரு அடுத்து வந்து நம்ம ஒரு 4 நாள் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஜெண்டா போடணும், ஊசி போடணும். அதுக்கு அப்புறம் ஒரு 2 வந்து சொட்டு மருந்து போடணும். அதாவது 3 சொட்டு மருந்து போடணும். அதாவது ஒரு 15 வரைக்கும் இடையில வீக்லி ஒரு நாள் ஒரு தடவை எல்லா குஞ்சுக்கும் கம்பல்சரியாக போட்டாகணும். அண்ணா, இப்போ இருக்கிற குஞ்சு வைக்கலாம், இதெல்லாம் எத்தனை நாள் சைஸ் இருக்குது? இது வந்து இன்னைக்கோட 6 டேஸ் ஆச்சு. 6 நாள் ஆச்சு. 6 நாள் குஞ்சு தான்? ஆமாம், 6 நாள் தான். ஓகேண்ணா. அப்போ அந்த செட்டு மட்டும் நீங்கள், அதாவது நீங்கள் போட்டிருக்க செட்டு நீங்கள் ஆல்ரெடி போட்டிருக்கிறீங்க, குஞ்சு இது எல்லாமே வந்து வெளியிலேருந்து வாங்கிட்டு எல்லாமே கம்மியில் எல்லாமே கம்மியில் தான் கொடுப்பாங்க. மெடிசன்லேருந்து மெடிசன்லேருந்து குஞ்சுலேருந்து தீவனம் வரைக்கும் எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. சரி சரி. இந்த கான்செப்ட் மட்டும், அதாவது நம்ம கோழி பண்ண கான்செப்ட் மட்டும் இப்படியா இல்லை பொதுவாக எல்லா கோழி பொதுவாக எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான், ஒரே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. சூப்பர்வைசர் வந்து ரெகுலராக வருவாங்க, ரெகுலராக வந்து நம்மளுக்கு தேவையான ஐடியா அவங்களே கொடுப்பாங்க. ஒரு வீக்லி ஒரு தடவை வந்து மேனேஜர் வருவாங்க, அவங்க வந்து நம்மளுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணிட்டு போவாங்க. அப்புறம் 30 வெயிட் பார்ப்பாங்க, வீக்லி ஒரு டைம் வெயிட் பார்ப்பாங்க. வெயிட் பார்த்துட்டு 32 நாள்லேயே வந்து கேச் பண்ணுவாங்க. 2 கிலோக்கு மேலே போயிடுச்சுன்னா சரி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அது கேச் பண்ணுறது, கேச் பண்ணுறது அவங்களே டீலர், அவங்களே டீலர், அவங்களே டீலர், அவங்களே எல்லாமே கேச் பண்ணி வெயிட் போட்டு எடுத்து போயிடுவாங்க நம்மகிட்ட. செட்டு மட்டும் இருக்கட்டும், மற்ற தகவல் மொத்தம் தேவையான அதுக்கு திங்ஸ் எல்லாமே வேணும்ல. ட்ரிங்கர் வேணும், ஃபீடிங் வேணும், சின்ன குஞ்சுக்கு தேவையான டப்பா வேணும், பெரிய பெருசுக்கு தேவையான டப்பா வேணும். இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக, நம்ம இது மாதிரி இருக்கிறதுக்கு எதுவும் நம்ம காசு கட்டணுமா உங்களுக்கு? இல்லை, புரியல. எந்த இதுவுமே கட்ட தேவை, கட்டவே தேவையில்லை. நம்ம இருந்தால் மட்டும், செட்டு மட்டும் இருந்தால் போதும். நம்மளோட அக்ரிமெண்ட் அவங்கள்ட்ட கொடுத்தோம்னா அவங்களே நம்மளை இறக்கி கொடுத்துருவாங்க. நம்ம எப்படி பராமரிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு டென்னேஜுக்கு நம்மளுக்கு அமௌண்ட்டு.
ஆனால் எப்படின்னா புதுசாக பண்ண வைக்கிறோம்ண்ணே பண்ண வைக்கிறேன் அவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்களா இல்லை நீங்கள் இல்லை ட்ரைனிங் இல்லை அதுதான் சூப்பராக சார் ரெகுலராக வரப்பில இல்லை இல்லை நான் வந்து ஒரு பேஸ் நம்ம எடுத்துட்டோம்னாவே அதே தான் கண்டினியூ பண்ண போகிறோம் ஆனால் கவனம் அதிகமாக இருக்கணும் கொஞ்சம் நைட்டில் நைட்டில் முடிக்கணும் ஆமாம் நைட்டு நைட் நல்லா முடிக்கணும் ஒரு பத்து நாளைக்கு மேலாச்சுன்னா அதே ஆட்டோமேட்டிக் தீவனம் எடுக்க ஆரம்பிச்சிடும் தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்குது தீவனம் தீவனம் கொட்டிகிட்டே இருந்தால் போதும் மஞ்சி ரெகுலராக கிண்டி விடணும் செட் ஆயிரும் என்ன மாதிரி தீவனம் இது கொடுக்குறீ இது வந்து வெஜிடபிள் வெஜிடபிள்டா இது மாதிரி தான் காய்கறி ஐட்டங்கள் எல்லாம் தான் மிக்சிங் காய்கறி இதான் மச்சான் அந்த இந்த மஞ்சள்னு சொன்னாங்கல்ல அதாவது இந்த காயர் தேங்காய் தேங்காய் ஆமாம் இது கீழே வந்து அந்த கீழே வச்சுட்டு தான் வெட்டு மாதிரி வச்சுட்டு தான் அதுக்கு மேலே கோழி தீவனம் இதான் தீவனம் தீவனம் எல்லாமே மிக்சிங் எல்லாமே மிக்சிங் இதில் இருக்கு இதில் சோளம் இருக்கு சோளம் இருக்கு எல்லாமே இதான் இப்போ அந்த கோழி குஞ்சுக்கு போட்டாங்க இதுதான் போடுறது இது ஃபர்ஸ்ட் இது ஒண்ணா நம்பர் செகண்ட் அதுக்கு தகுந்த ஓடி வரும் செகண்ட் வந்து எத்தனை நாள் மாத்துவீங்க கரெக்டா எட்டு நாள்ல மாத்துவோம் எட்டு நாள்ல மாத்துவோம் அடுத்து பதினெட்டு பதினாறு நாள்ல ஒரு ஒரு மூணா நம்பர் வரும் அப்புறம் வந்து ஃபைனலா வந்து பினிஷர் வரும் அது ஒரு பத்து பத்து நாள் போகும் இந்த குஞ்சு ஓவராலா மொத்தம் எத்தனை நாள்ண்ணே வளரும் ஒரு கோழியா கோழியா உருவாருது கரெக்டா 32 டேஸ் பராமரிக்கிற பொறுத்து இல்லாத 35 கூட மாறலாம் அவங்களோட வெயிட் வெயிட் வந்தால் தான் அவங்க வந்து கீழே எடுத்து வருவாங்க வெயிட் வந்து எடுத்துக்குவாங்க ஆமாம் ஆனால் நார்மலாக ஒரு நாளைக்கு எவ்வளோ வெயிட் கூடும் ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் 70 கிராம் சின்ன குஞ்சாக இருக்கும்போது 50 கிராம் ஸ்டாப் 30 கிராம் 5 கிராம் 10 கிராம் ஸ்டார்ட் ஆகுது 20 கிராமாக மாறும் 30 கிராமாக மாறும் 40 கிராமாக மாறும் ஏச்சு கூட கூட தீவனம் அதிகமாக எடுக்க எடுக்க வெயிட் வச்சு கூட்டிகிட்டே 100 கிராம் வரைக்கும் வரும் எடுத்துட்டு நைட்டு போய் அதை எடுத்துகிட்டே இருக்கும் ஆமாம் தண்ணி பிரச்சனை இல்லை தண்ணி பிரச்சனை அடுத்து ஆட்டோமேட்டிக் தானே எல்லாத்துலேயுமே டேங்கு எல்லாமே 500 லிட்டர் அந்த ஒரு ஒரு பண்ணைக்குமே 500 லிட்டர் டேங்க் இருக்குது அதுலேருந்து வந்துட்டே இருக்கும் நம்ம தேவையான போர்டில் போட்டு ஏற்றிக்கலாம் தீவனம் மட்டும் நம்ம அந்த சீதோஷண நிலையை பார்த்து ஆமாம் அவங்க மெடிசன் கொடுத்துருப்பாங்க அந்த மெடிசன் டேப்லெட் உள்ளே போடணும் ஒரு ரெட்டிஃபியர்னு சொல்லியிருக்கும் அந்த மெடிசன் எவ்வளோ எவ்வளோ அளவுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அது நம்ம டேங்கில் ஊற்றி விட்டாவே அது மிக்ஸ் ஆகிக்கிறோம் அதாவது எதுக்கு அப்படின்னா அது சளி எதுக்கு பிடிக்காது தண்ணி நம்ம எப்படி ஃபில்டர் பண்ணி நம்ம எப்படி குடிக்கிறோமோ அதே மாதிரி அது ஃபில்டர் பண்ணி அது அதான் கொடுத்துருவோம் அந்த மொத்தமாக வந்து இந்த சீதோஷண நிலங்கிறது இந்த குஞ்சுக்கு வந்து ரொம்ப அவசியம் அந்த இதை பார்த்துக்கணும் அதுக்கேற்ற கண்டிப்பாக கிளைமுட்டி தந்து விட்டு தார் பாயத்தணும் எல்லாமே இருக்கு தார் பாய சளி பிடிச்சிச்சுன்னா அவ்வளோதான் மஞ்சள் அதே மாதிரி ஈரமாக இருக்கக்கூடாது மஞ்சள் கிண்டிக்கிட்டே இருக்கு ரெகுலராக ரெண்டு டைம் மஞ்சள் கிண்டணும் அதே மாதிரி இந்த டப்பா ட்ரிங்கர் இருக்கு ட்ரிங்கரை வந்து க்ளீன் பண்ணணும் இல்லைன்னா அது வலுப்பாய் அது சளி பிடிச்சது இதெல்லாம் இருக்கு ஆமாம் இதில் உண்டதுன்னு இவ்வளோ குஞ்சு இருக்குண்ணே இவ்வளோ குஞ்சு இருக்கியே இவ்வளோ ஆட்கள் இருக்கிறியா இதுக்கு தான் நோய்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிருக்கீங்க அது நைட்டில் பார்த்தா தெரிஞ்சிடும் பாதி நேரத்தில் எதாவது பகலில் கண்டுபிடிக்க முடியாது நைட்டில் பார்த்தோம்னா சளி பிடிச்சதுன்னா ஒரு சவுண்ட் வரும் அப்படி ஏதாவது அப்படின்னா இது கழிச்சல் வரும் சரி தீவனம் செட் ஆகாமல் இருந்தால் கழிச்சல் வரும் கழிச்சல் வரும்போது நம்ம பார்த்து தெரிஞ்சோம் அது கழிஞ்சு போது பார்த்தா சொல்லுவோம் அது மெடிசன் வந்துட்டு நம்ம மேனேஜ்மெண்ட் கே சொன்னோம்னாவே இந்த மாதிரி விஷயம் இருக்குன்னு சொன்னாவே அவங்க இதுக்கு என்ன கொடுக்கணும் நாட்டு மருந்து கொடுக்கணுமா இல்லை எப்படி கொடுக்கணும்ன்றதை அவங்க சொல்லுவாங்க நம்ம இப்படி கொடுத்தா சரியாயிடாது ஆமாம் ஆனால் அட்வான்ஸாக பார்த்துடணும் பிரச்சனை தெரியும் முன்னாடியே பார்த்துடணும் இப்போ நம்ம எப்படி சளி பிடிச்சா நம்ம எப்படி இருக்கணும் அதே மாதிரி அது நைட்டில் குறு குறுன்னு சவுண்ட் வரும் அதுக்கு பரவாமல் இருக்கு ஆமாம் இருக்குது ஆமாம் ஆனால் இன்னொரு விஷயம் பார்த்தேன் அவங்க பண்ணையில் வரும்போது அதில் கறி மூட்டை போட்டு வச்சுருந்தீங்க ஆமாம் அந்த பானையெல்லாம் ஓட்ட ஓட்டையாக இருக்குது இது ரெண்டுக்கு எதுவும் இது இருக்கா அது எதுக்கு அப்படின்னா அதாவது கரு களையாமல் இருக்குது அது வந்து பிறந்த குஞ்சு தானே பச்சை குழந்தை தானே அதனால் வந்து அந்த ஹீட் ஏற்றணும் உள்ள ஹீட் அந்த ரவுண்டு போட்டு வச்சுருப்போம்ல அந்த ஹீட் அது வச்சாதான் நைட்டு போகணும் அது ஒரு 6 நாளைக்காவது அந்த ஹீட்டு கொடுத்தாங்க சரி 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 அப்போ வந்ததுன்னா அந்த கருவெல்லாம் கலைஞ்சிடும் சரி சரி அதனால ஹீட்னா ஹீட்டாக இருந்தால் தான் குஞ்சு வந்து கருவெல்லாம் கலைஞ்சு திருப்பி அது ஒரு தெளிவாகும் தெளிவாகும் அது இதாக உருவாகும் கோழியாக உருவாகும் ஆமாம் அதுக்காக அந்த இதுக்காக வச்சு ஆமாம் ஆமாம் இந்த தொழிலில் நிறைய பேருக்கு எப்படின்னா இந்த லாபகரமான தொழிலா இல்லை நம்மளுக்கு லாபகரமான தொழில் நம்ம பார்க்குற வேலையில் தானே இருக்குது உழைச்சோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக ஜெயிச்சுக்காங்க பண்ணாமல் இருந்து அசால்ட்டு பண்ண வேலாக்காமல் தீவனம் வைக்காமல் அது தனியாக தண்ணி செட் பண்ணாமல் விட்டுட்டோம்னா நைட்டில் அசன் தூங்கிட்டான் டேங்கு காலியாகிடுச்சு ஓஸ் பிடிங்கிடுச்சு தண்ணி கம்ப்ளீட்டாக இருக்காது அப்போ நைட் என்ன ஆகும்
தீவனத்தை எடுக்கும்போது கீக்கிட்டு இறந்துருக்கு. அதனால நைட்ல எந்திரிச்சு ரவுண்ட்ஸ் பண்ணணும், செக் பண்ணணும் கோழிய, எந்த ட்ரிங்கர் ஓசி கலண்டிருக்கான்னு பார்க்கணும், எல்லாமே பார்க்கணும்ல. பராமரிக்கணும், கண்டிப்பாக பராமரிக்கணும். இந்த செட்டு போட்டிருக்கீங்களா? ஒரு செட்டு போடுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ செலவாகிச்சு? இல்லை பிரதம வந்து ரிலீஸ் பண்ணு. இது நான் வந்து ரிலீஸுக்கு தான் எடுத்திருக்கேன். லீஸ்க்கு தான், லீஸ்க்கு இந்த மாதிரி எடுத்து பண்ணுறான்டா. நம்மளுக்கு என்ன மாதிரி அமௌண்ட் கொடுக்குற மாதிரி எதுவும் இல்லை. அவங்களுக்கு எப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு 10,000 ரூபா நம்ம வந்துட்டு மந்திரி கொடுக்கணும், கரண்ட் பில்லு. கரண்ட் பில்லு அப்புறம் எக்ஸ்ட்ரா செலவு என்னன்னா இந்த கறிமுட்டை வாங்குறது, வெள்ளத்தண்ணி கொடுக்க சொல்லுவாங்க, அது நம்மளோட செலவு. மஞ்சி நம்மளோட செலவு, வேலையாட்களுக்கு சம்பளம் தான் கொடுக்கணும். அது போக கண்டிப்பாக வந்துட்டு எப்படி போனாலும் ஒரு செட்டுக்கு போனால் ஒரு 15,000 நிற்கும். வேலையாட்கள் எல்லாம் செலவும் போக 45,000 நிற்கும். ஆமாம். இப்போ இந்த கோழிக்கு பொதுவாக பிராய்லர் கோழிக்கு மக்களுக்கு கொஞ்சம் இப்போ திங்கிறதுக்கு சமீபத்தில் கொஞ்சம் அச்சம்லாம் வந்திருக்கு. இந்த ஊசி போடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களே, அது வந்து ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஒரு ஒரு ஃபங்க்ஷன்லையும் வந்து பிராய்லர் கறி இல்லாமல் எங்கேயும் எதுவுமே எந்த குழந்தையும் சாப்பிட்றது எந்த கடையிலையுமே பிராய்லர். அதான் எங்களுக்கே அந்த டவுட் இருக்கு, அதனால நம்ம வளர்க்குற உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சோ தெரியல. இப்போ வந்து கம்பெனி வந்து நம்ம ப்ராப்பராக ஒரு ஒரு கம்பெனி போட்டி போட்டு ப்ராப்பராக வந்து அதுக்கு தீவனம் கொடுக்குறாங்க. நல்ல வெஜிடேரியன் தீவனம் கொடுக்கறாங்க, ஒரு ஒரு கம்மியில் நான் வெஜிடேரியன் தீவனம் கொடுக்கறாங்க. தீவனத்தை பொறுத்து, தீவனத்தை பொறுத்து அதிகமான இதுல வந்து ஊசியெல்லாம் அதிகமா கிடையாது. சும்மா சொட்டு மருந்து கண்ணுக்கு நோய் பரவாம தானே போட சொல்றாங்க. அதாவது அது நோய் பரவாம இருக்கிறது தான் தடுப்புக்கு தான் இது பண்றாங்க. வளர்ச்சி வந்து ஊசியிலயோ சொட்டு மருந்துலயோ கிடையாது, நோய் பரவாம இருக்கு மட்டும் தான் அது கொடுக்க சொல்றாங்க. தீவனத்துலதான் எல்லாமே இருக்கு. 12 வச்சாலே இப்ப அந்த மாதிரி பண்ணதான் செய்யறாங்க. நாட்டுக்கோழி வளர்க்குறேன்னு சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் அந்த நோய் தடுப்பு உள்ளது இருக்க தான் செய்யுது. அந்த பிராய்லர் கோழிக்கு மட்டும் இந்த அச்சம் இருக்கு மக்கள்கிட்ட. ஆமாம், சும்மா பரவுற தானே, பரவி தானே விடுறாங்க. ஆமாம், இதுவரைக்கும் யாருக்கும் அப்படி ஆனந்த சரித்திரமே இல்லை. சரி சரி சரி. இது அந்த உள்ள உள்ளதுக்கு இப்போ இந்த உள்ள கீழே போட்டிருக்கீங்களா பெட்டு? ஆமா, இது ஃபுல்லா இதானா? இதை நீங்க எத்தனை நாளைக்கு ஒரு தடவை கலைச்சு விடுவீங்க? ஒரு நாள் கணக்கா? ரெகுலரா வந்து ஒரு நாளைக்கு 2 தடவை கலைச்சு விடுவீங்க? ஆமா, இந்த எச்சம் இருக்கல, எச்சத்துண்டா வந்து நோய் பரவோம்ல, அதனால அதை களைச்சு விட்டே இருப்போம். இல்லை ஈரப்பட்டுச்சு அப்படின்னா அந்த மஞ்சியை வெளியே எடுத்து கொட்டிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த செலுத்தி வச்சிருக்கேன் பாருங்க, அந்த மஞ்சி அந்த இடத்துல கொட்டி திண்டி விட்டுருவோம். அப்போ இதே மாதிரி ஈரம் மட்டும் படவே விடக்கூடாது அந்த மஞ்சி மேலே. இந்த நைட்லாம் இந்த லைட் எரியுமோ? ஆமாம் பிரதர், நைட்டு பூரா எரியும், பகலில் மட்டும் ஆஃப் பண்ணிடுவோம். சரி சரி சரி. அந்த கதகதப்பு காண்டி. ஆமாம், இப்போ கொஞ்சம் ஹீட்டான டைமாக இருக்குது, இந்த பக்கம் குண்டு பல்புலாம் எடுத்துருவோம், 5 நாள் அந்த குண்டு பல்பு போடுவோம். இன்னி வந்து வெள்ளை பல்ப் போட ஆரம்பிச்சிருக்காங்க. குளிர்காலத்துக்காக கிடையாது, வெளிச்சத்துக்காக. எந்திரிச்சு தீவனம் நீங்கள் இருக்குது, தண்ணி குடிக்கிறதுக்காக. அந்த மஞ்சள் பல்ப்பு போடுற கான்செப்ட் அதானா? இல்ல அது வந்து ஹீட், அது ஹீட். ஆமா ஹீட், அந்த கரு களையிறதுக்காக. சரி சரி சரி. ஆமா, அதோட இன்னொரு இதுதான் அந்த புகை போடுற கான்செப்ட். ஆமா அது ஹீட், அதுவும் ஹீட், அது ஹீட்டுக்கு தான் போடுறோம். கோழிப்பா அந்த பண்ண சம்மந்தமாக எதனா ஒரு தகவலோ, அவங்க வைக்க போகிறதுக்கு எதனா ஒரு தகவலோ கேட்டால் அவங்களால வந்து அந்த கண்டிப்பாக சொல்ல முடியுங்களா? சரி. ஆனால் இவங்க வந்து இப்போ வந்து கோழி வந்து டைரெக்டாக கம்பெனி தான் வாங்கிட்டு போவாங்க. அப்போ மக்கள் எதுவும் தேவைப்பட்டவங்கள்ட்ட எதுவும் அந்த மாதிரி பண்ண முடியாது. அலௌட் இல்லை, கம்பெனியும் உங்களுக்கு எல்லாமே வாங்கிக்கிறோம். நம்மளுக்கு தேவையான வந்து நம்மளுக்கு நம்மளுக்குள்ள வீட்டேஜ்குள்ள நம்மளுக்கு கேஷ் நம்ம அக்கௌண்ட்ல போட்டு விட்டுறாங்க. அதனால இது நம்ம எடுத்து எதுவுமே பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. இதெல்லாமே கம்பெனி ப்ராப்பர்ட்டி, கம்பெனி. அவங்களே டீலர்ஷிப் வச்சிருப்பாங்க, அவங்களே எல்லாம் எடுத்துட்டு போயிடுவாங்க. நம்மளுக்கு என்ன வளர்த்து கொடுக்குறோம், நேர்மையா இருந்தா இந்த தொழில கொஞ்சம் நேர்மை வேணும், வேற மிஸ்டேக் எதுவும் நடக்கக்கூடாது. ஆமா, எல்லா தொழிலுமே கொஞ்சம் நேர்மையா இருந்தா நம்ம முன்னேறலாம் கொஞ்சம். ஆமா, மேனேஜ்மெண்ட் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் நேர்மையா இருந்தா கொஞ்சம் லேட் ஆகும், ஆனா நம்ம இதாயிடலாம். கண்டிப்பா கண்டிப்பா. கடைசியாக எத்தனை கிலோண்ணா நீங்கள் இந்த கோழி மொத்தமாக ஓரளவு வந்துச்சு? இப்போ ஓரளவு எப்படின்னா வந்து 32 டேஸ்லேயே வந்துட்டு 210 கிராம், 2 கிலோ 110 கிராம் இருந்துச்சு, 32 டேஸ்லேயே எடுத்துட்டாங்க. அது ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கு. ஆவரேஜ் வெயிட், ஆவரேஜ் வெயிட் ஒரு கோழி எடுத்துக்கிட்டால் 2400 இருக்கும், ஒரு கோழி எடுத்துக்கிட்டால் பெட்டை வந்துட்டு இப்போ 2 கிலோ இருக்கும், அதோட 200 கிராம் 250 கிராம் சாவல் இருக்கும், அது அதிகமாக தீவனம் எடுக்கிறதுனால. ஆமாம், ஆவரேஜ் அவங்க எடுக்கும்போது 232 நாளே 210 கிராம் இருந்துச்சு நம்மளுக்கு. அது ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கு. இன்னொரு தகவல் சொன்னால் அண்ணன், இந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து இந்த டைம் வந்துட்டு எனக்கு ஓரளவுக்கு டென்னேஜில் ஃபஸ்ட்டாக இருந்துச்சு, எஃப்சிஆர் எல்லாமே நின்றுச்சு, நல்லா பெனிஃபிட் இருந்துச்சு இந்த டைம். டிஸ்ட்ரிக்ட்லேயே நீங்கள் தான் வெயிட் அதிகமான கோழி அப்படின்னு? சரி சரி சரி. எல்லா கம்பெனிலையும் கிடையாது, நம்ம சாமி இதில் வந்து சாமி சாமி என்னோட ஒய்ஃப், அவங்க பேர் ஓனாத எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். அவங்க டிகிரி படிச்சிருக்காங்க, அதெல்லாம் விட்டுட்டு இப்போ சொந்தமாக தொழில் பண்ணுறோம், எந்த வேலைக்கும் போகிறதில்ல, நாங்களே எல்லாம் ஓனாக பார்த்துக்கிறோம். அவங்க பேரும் சொல்லிடுறோம், அவங்க பேர் கவிதா. கவிதா. ஆமாம் ஆமாம், அவங்க சப்போர்ட் இல்லாட்டியும் உங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ண முடியாது, எல்லாமே அவங்க தான் அதிகபட்சம். நம்ம மற்ற வேலை நான் ஒருங்கிணைந்த பண்ணி வச்சிருக்கேன், விவசாயம் தண்ணி பார்த்து போயிடுவேன். சரி சரி. அப்புறம் மாடு வச்சிருக்கோம், பால் கறக்கணும், அந்த மாதிரி இதாக எல்லாமே இந்த பண்ணை பொறுத்தளவுக்கு எல்லாமே அவங்க தான் பார்க்குறாங்க அதிகபட்சம். நான் நைட்டில் வந்து முழிச்சு இந்த மாதிரி அவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க, நைட்டில் அவங்க பார்த்துக்குவாங்க.
நைட்டில் மட்டும் தீவனம் எல்லாமே கொட்டி வச்சுருவாங்க. நம்ம ட்ரிங்கரில் தண்ணி இதுக்கு வடிக்குது, அதை மட்டும் செக் பண்ணுறது, நைட்டில் ரவுண்ட்ஸ் வர்றது, கொஞ்சம் களைச்சி விடுறது, இந்த மாதிரி வேலைகள் மட்டும் நம்ம பார்க்கறது. சிம்பிளாக லாபம் மட்டும் வரும்னு சொல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறதையும் சொல்லியிருக்கேன். ரொம்ப கஷ்டமானது. ஆமாம், சேர்ந்து பண்ணும்போது அது கஷ்டம் தெரியும். கூட கொஞ்சம் ரெஸ்ட் இருக்காது. நேற்றுலாம் அப்படி பார்த்தா நேற்றுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டோம், ஊசி போட்டோம். நேற்று சாப்பிடவே 3 மணிக்கு தான் சாப்பிடும் காலை சாப்பாடு. என்ன பண்ணுறோம், அந்த வேலையை முடிச்சாகணும். டைமிங் அந்த வேலையை செஞ்சால் தான் நம்ம பெஸ்ட்டாக இருக்க முடியும், நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும், இல்லைன்னா ரிசல்ட் எடுக்க முடியாது. ஆமாம், சரி. ரொம்ப நல்லது, ரொம்ப நிறைய சிறப்பான தகவலை தந்தியா. நம்ம பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அடுத்த வீடியோவில் வந்து நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். வரும்போது மக்கள் ஏதாவது வீடியோவை பார்த்துட்டு ஏதாவது இது கோழிப்பண்ண சம்பந்தம் எதனா தகவல் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக தகவல் சொல்லுங்க. உங்களை மாதிரி எல்லாரும் டெவலப் ஆகணும். சரி, கடைசியாக அண்ணனுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த கோழி பண்ண சம்பந்தமாகவோ இது வளர்ப்பு முறை சம்பந்தமாகவோ எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா அண்ணனோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் போய் பார்த்து நீங்கள் வந்து டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.